ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த கம்போஸ்ட் பின்ல என்னென்ன போடலாம் அப்புறம் என்னென்ன போடக்கூடாதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காஞ்சே இலை இந்த காஞ்சே இலையிலேருந்து நம்ம செடிங்களுக்கு கார்பன் கிடைக்கிது நம்ம வீட்டை சுற்றி இருக்க எல்லா செடி அப்புறம் மரத்துலேருந்து கிடைக்கிற காஞ்சு இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்போஸ்ட் பின்ல எவ்வளோ வேணா காஞ்சு இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது காய்கறி வேஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க எல்லா தேவையில்லாத காய்கறி வேஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில வேஸ்ட்டை தவிர அது என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மீது எல்லா காய்கறி வேஸ்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன் வேஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ இது மாதிரி பெரிய பெரிய வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து எல்லா பழங்களோட வேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி வேஸ்ட் மாதிரி இது மாதிரி பழங்களோட வேஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்பையும் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா டீகம்போஸ் ஆகும் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து இருந்து வர எல்லா காய்கறி வேஸ்ட் அப்புறம் பழங்களோட வேஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சில வேஸ்ட்டு டீகம்போஸ் ஆக டைம் எடுத்துக்கும் அதை தவிர்த்து மற்ற எல்லா வேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பழைய பூக்களை கூட நம்ம கம்போஸ்ட் மீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணுற பழம் அப்புறம் காய்கறி வேஸ்ட்லேருந்து நம்ம செடிங்களுக்கு நைட்ரஜன் கிடைக்கிது அடுத்ததாக முட்டை ஓடு இந்த முட்டை ஓட நம்ம கம்போஸ்ட் பீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பொடியாக்கிக்கணும் அப்போ தான் இதை யூஸ் பண்ண முடியும் இது மக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இந்த முட்டை ஓட்டில் இருந்து நம்ம செடிங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கிது அடுத்தது என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டுலேருந்து வர வேஸ்ட் அடுத்து டீகம்போஸ் ஆகும் ஆக டைம் எடுத்துக்கு எந்த ஒரு மெட்டீரியலுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த வாழை மாட்டை தன மாட்டெல்லாம் இருக்குதுல அதெல்லாம் டீகம்போஸ் ஆகும் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்கும் அது மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து வெங்காயத்தில் இருந்த ஒரு வேஸ்ட் இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததாக தேங்காய் இந்த தேங்காய் நம்ம கம்போஸ்ட் பீனில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எலித்தொல் அதிகமாக இருக்கும் அதனால் இதை யூஸ் பண்ண தேவையில்லை இஞ்சிலேருந்து வர வேஸ்ட் அடுத்து பச்சை மிளகாலேருந்து வர வேஸ்ட் இதெல்லாம் நம்ம கம்போஸ்ட் பீனில் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்ததாக தேங்காய் ஓடு அப்புறம் தேங்காய் பஞ்சு இதெல்லாம் நம்ம கம்போஸ்ட் மீனில் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் டீ கம்போஸ் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை சீக்கிரமாக டிகம்போஸ் ஆகிற மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம கம்போஸ்ட் மீனில் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக அழுகி போன எந்த ஒரு வேஸ்ட்டுமே நம்ம கம்போஸ்ட் மீனில் யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி அழுகின வேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு தேவையான மைக்ரோ மைக்ரோஆர்கனிசம் வளரது தடுக்கும் இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம கம்போஸ்ட் மீனில் ஃபங்கஸ் அப்புறம் புழு ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது இந்த பூண்டு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் இதில் சாதாரணமாக காரத்தன்மை இருக்குது இது நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான யூஸ்ஃபுல் மைக்ரோஆர்கானிசம் வளர்த்தத தடுக்குது தான் இதை யூஸ் பண்ணக்கூடாது இதை நம்ம கம்போஸ்ட் மீனில் யூஸ் பண்ண முடியாது ஆனால் இதை வச்சு என்ன பண்ணலான்றத நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து எக்ஸஸாக இருக்க சாப்பாடு மீன் முள் அப்புறம் எலும்பு இதெல்லாம் நம்ம கம்போஸ்ட் மீனில் ஆட் பண்ணக்கூடாது அப்புறம் இது இல்லாமல் இறந்து போன அனிமல்ஸோட வேஸ்ட் இதெல்லாம் நம்ம கம்போஸ்ட் மீனில் ஆட் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம கம்போஸ்ட் மீட்டில் புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை பூக்களோட வேஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ இது மாதிரி சாம்பல் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது இல்லாமல் பிளாஸ்டிக் கவர் எதுவும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் கம்போஸ்ட் தொட்டியில் என்னென்ன போடலாம் என்னென்ன போடக்கூடாதுன்னு பார்த்தோம் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அப்புறம் மக்களவு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் எதாவது கார்டு எங்க பேஷனேட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ